ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் தேவ் கிரிஷ். இன்றைக்கி நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ஐலாண்டுன்னு ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஐஃபோன் செல்லுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஐஃபோன் மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைனமிக் ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனமிக் ஐலாண்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் குரோமில் போய்ட்டு டைனமிக் ஐலாண்டு ஏபிகேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே போக வேண்டியதான். அது ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணுதுன்னா காட்டுறேன் எப்படி இருக்குன்னா, அந்த இது பார்த்திங்கன்னா மேலே இது பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு இருக்குது பாருங்கள். அந்த பேர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வயர்ட் பர்மிஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் பண்ணணும் நம்ம. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ இஸ் நாட் எனேபிள்ட், இட் கேனாட் பி டிஸ்பிளேட் ஆன் த டெஸ்க்டாப். ஃபஸ்ட்டு அது உள்ளே போகும், லோட் ஆகுது. இப்போ உங்களுக்கு அந்த பேர்டு ஆப்ஷன் வரும், அந்த டைனமிக் பேர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அலோ டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்புன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வெளியே வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்சசிபிள் பெர்மிஷன் நாட் ஓப்பன் வில் பி கவர்ட் பை த ஸ்டேட்டஸ் பார், கிளிக் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்க்ளோஷர் டு ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆப் கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டைனமிக் பேர்டு ஆஃப்னு இருக்குது, அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. யூஸ் டைனமிக் பேர்டு அதை கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா இது பண்ண வேண்டியதான். உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஐ எம் அவேர் ஆஃப் த பாசிபிள் ரிஸ்க் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுங்க, மறுபடியும் வெளியே வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பர்மிஷன் நாட் எனேபிள், ப்ளூடூத் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் டிவைஸு ஹெட்ஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இதில் இருக்குது, கனெக்டாக இருக்கா, அது வந்து நம்ம வந்து மேலே பாப் அப் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோட் பண்ணுங்கள் அதுவும். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி இஸ் நாட் எனேபிள்ட், உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் எந்த இது மெசேஜு கால்ஸு அதெல்லாம் வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி வந்து உள்ளே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே அலோ நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் அதை ஓகே பண்ணுங்கள். உள்ளே போன உடனே ஓகேன்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நாட் டேர்ன்டு ஆன், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக ரன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் நாட் டேர்ன் ஆன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேர்டை சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள், பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், வரும் பாருங்கள் இன்டர்ஃபேஸு. ஓகே, க்ரீனாக மாறிச்சு. இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு நாலு இது கொடுத்துருங்க பாருங்கள், டைனமிக் மியூசிக் அது கிளிக் பண்ண மேலே பாப்ப போகுது பாருங்கள், அதுதான். அடுத்தது டைனமிக் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது டைனமிக் சார்ஜ் வருது பாருங்கள், டைனமிக் ஹெட்ஃபோன், இதுதான் அந்த இன்டர்ஃபேஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது லெஃப்ட்டு சென்டர் ரைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் எத்தனா லெஃப்ட்டில் போய்டும், சென்டர் எத்தனா சென்டரு, ரைட் எத்தனா ரைட்டு. இப்போ சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்க மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கேமராதுனா நீங்கள் சென்டர் வைங்க, லெஃப்ட்டில் கேமராதுன்னா லெஃப்ட்டில் வைங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸு, உங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ வித்து எவ்வளோ லென்த்து வர்றதுக்காக வைக்கிறது தான். அதுதான் இந்த டைனமிக் இதுவே. இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தேவ் கிரிஷ்.